வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டிஏ போன்ற தேர்வுகளில் கணித பதில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதில் இன்னைக்கு 26 கண்டினியூஸாக நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட டிசம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணி இந்த சீரியஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த கொஸ்டின் கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா, 21/12/2022 அன்று நடந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கு, எந்தெந்த கொஸ்டின் எப்படி எப்படி ஆன்சர் போகணும் சொல்லிட்டு அனைத்து தகவலும் கொடுக்க போறோம். ஸோ அதே டைம்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பாக்குறீங்க, ஸோ கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து, ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இல்லை சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டிஏ, ஸோ இந்த தேர்வுகளுக்கு பயன்படுத்த விதத்தில் பொது அறிவு புத்தகம் கிட்டத்தட்ட 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸை மெட்ச் பண்ணி, ஸோ 5 தலைப்பு, அதாவது வரலாறு, தேசிய இயக்கம், புவியியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம், மொத்தம் 5 புத்தகங்களாம் ரெடி பண்ணியிருக்கோம். சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1449 மட்டும் சார். அதை விருப்பம் மூலம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ விருப்பம் மூலம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புத்தகங்கள் குறைவாக தான் இருக்குது, ஸோ விரைவாக ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1 டஜன் வாழைப்பழத்தின் விலை ₹20 எனில் ₹100 வாங்கப்படும் வாழைப்பழங்கள் எண்ணிக்கை எவ்வளோ வரும்? 1 டஜன் வாழைப்பழத்து விலை எவ்வளோ? 20 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ வளம் ஆகுது? இப்போ 1 டஜன் எனக்கு எவ்வளோ வருது? 20 ரூபா தான் வருது. அப்போ எவ்வளோ வாங்க? மொத்தம் 100 ரூபாய் என்கிட்ட இருக்குது. அப்போ 100 ரூபாய்க்கு எத்தனை டஜன் வாங்குது? அதுதான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, 1 டஜன் 20 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு எத்தனை டஜன் வாங்க முடியும்? 5 டஜன் வாங்குவோம்னா. ஓகேங்களா, நம்ம ரூபாய் வச்சு 20 ரூபாய்க்கு 1 டஜன், அப்போ 100 ரூபாய்க்கு 5 டஜன் வாங்குவேன். அவங்க கொஸ்டின் தான் கேட்டாங்க, வாழைப்பழத்தோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஸோ எத்தனை டஜன் கேட்கல, வாழைப்பழத்தோட எண்ணிக்கை எவ்வளோ? ஓகே, அப்போ நான் எத்தனை டஜன் வாங்குவேன்? 5 டஜன் வாங்குவேன். அப்போ 5 × 1 டஜன் எத்தனை? 12. அப்போ 5 × 12 எவ்வளோ? 60. ஸோ ஆன்சரோ 60 பழங்கள். ஓகேங்களா, டஜன் சொல்லியிருந்தாங்கன்னா 5 டஜன் முடிஞ்சு, நீங்கள் வந்து 5 நோட்டு 5 போட்டக்கூடாது. ஓகேவா, 5 டஜன் அவங்க கேட்டது வாழைப்பழங்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, அப்போ 5 × 12 போடணும், எவ்வளோ வரும்? 60. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பழங்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 60. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, அசல் ₹8000 ஆண்டு வட்டி வீதம் 5%, n = 3 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகே, உங்களுக்கு அசல் கொடுத்தாச்சு, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, காலம் கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? 3 ஆண்டுகளும் ஒரு ஃபார்முலா இருக்கும், 2 ஆண்டுகளும் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, இப்போ 3 ஆண்டுகள் கேட்டாங்க, அப்போ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சிஐ மைனஸ் எஸ்ஐ சிக்கோட்டு பிஆர் ஸ்கொயர்டு 300 + r / 100³. ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. இது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சிட்டு, தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறத விட இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃபார்முலா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ அசல் மதிப்பெண்களோ 8000, வட்டி வீதங்களோ 5%. அப்போ 5 × 5 × 300 + r, அப்போ 300, ஆர் மதிப்பு எவ்வளோ? 5, அப்போ 305 வகுத்தல் 100³னா 100 3 டைம் போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 3 0 இருக்குது, அப்போ 3 0, 1 2 3. அடுத்து 5 5 2 10. அடுத்து 1 2 4 2 8. அடுத்து 4 4 25 4 100. அடுத்து 5 5 5 25. அடுத்து 5 5 இங்கே 6 5 30, 5 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? 61. அப்போ எனக்கு வித்தியாசம் எவ்வளோ? 61 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சுக்கலாம். ஆன்சர் அது ஆப்ஷன் கே. இங்கே ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே ஃபார்மை தெரிஞ்சாலே பண்ண போனால் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க, அடிக்க போகிறீங்க, ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதே இது 2 ஆண்டுகள் கேட்டாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா தான் இது. சப்போஸ் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா, சிஐ மைனஸ் எஸ்ஐ சிக்கோட்டு பிஆர் ஸ்கொயர்ட் பை 100 ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, ஏ சிக்கோட்டு 2 × 65 மற்றும் பி சிக்கோட்டு 2 × 64 ப்ளஸ் 2 × 63 ப்ளஸ் 2 × 62 ப்ளஸ் அப்டு 2 × 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின் வருணவற்றில் எது உண்மை?
ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்க, எது வந்து எனக்கு சமமாக கேட்குறான். ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கான மதிப்பு தெரிஞ்சுனா மாட்ஸ்அப் பண்ண முடியும். ஓகே பாருங்க, ஏவோட மதிப்பு நிக்கலோ 2 அடுக்கு 65, பியோட மதிப்பு நிக்கலோ 2 அடுக்கு 64 இருந்து எது வரைக்கும் போகுது, 2 அடுக்கு 0 வரைக்கும் போகுது. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணும், ஸோ பியில் தான் நிறையா இருக்குது, அப்போ பி தான் அதிகமாக இருக்கும், அப்போ பி தான் அதிகமானு சொல்லிட்டு பி அதிகமானது நீங்கள் பார்த்துட்டே கூடாது. ஓகேவா? ஸோ அது கிடையாது. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா பியை விட 1 அதிகம். ஏதனது பியை விட 1 அதிகம். ஸோ அப்போ ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட், ஏ ஆனது பியை விட 1 அதிகம். ஓகே இப்போ நம்ம செக் பண்ணலாம். எப்படி சார் செக் பண்ணுறதுனா, நான் 2 அடுக்கு 65 நான் போடணும். ஓகேவா? கம்மியான நம்பர் வச்சு, கம்மியான நம்பர்னாது ஏவோட மதிப்பு 2 அடுக்கு 3 வச்சு, அப்போ பியோட மதிப்பு என்ன ஆகும், இங்கே 65னா 64 ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ 2 அடுக்கு 3 அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும், 2 அடுக்கு 2, அடுத்து 2 அடுக்கு 1, அடுத்து 2 அடுக்கு 0. ஓகேவா? இப்போ 2 அடுக்கு 3 மதிப்பு நிற்கவளோ 8. ஓகே 2 ஸ்கொயர்னா 4, 2 அடுக்கு 1னா 2, 2 அடுக்கு 0னா 1. ஸோ கூட்டணி எவ்வளோ வரும், 7 தான் வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் அவ்வளோ பெரிய நம்பருக்கும் உங்களுக்கு வரும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே நீங்கள் 2 அடுக்கு 3 எடுத்தா ஆன்சர் வருது அப்படின்னா நீங்கள் 2 அடுக்கு 10 கூட போகிறீங்க, அதுக்கு ஆன்சர் அது இதே வரும். ஓகேவா? அப்போ எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏயானது பியோட 1 அதிகமாக தான் இருக்கும், ஏயானது பியோட 1 அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? இது ஆல்ரெடி ஒரு பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? நல்லா யோசிச்சுங்க, இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. ஓகே நெக்ஸ்ட், 13 வகுப்போடும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கையை காண்க. 13 வகுப்போடு ஈரிலக்கணுன்னா 13 வாய்ப்பாடு, 13ங்கிறது ஈரிலக்கன் தானே, அப்படியே கண்டுபிடி 13 வாய்ப்பாடு பாருங்க. 13, அடுத்து 26, 39, 52, 65, 78, 91. ஸோ அதுக்கப்புறம் 13 கூட்டம் 104 பேர். ஸோ அதனால 3 இலக்கம் ஆயிடும். நமக்கு தேவையானது ஈரிலக்கம் தான் தேவை. அப்போ 13 ஈரிலக்கம் தான், 91 இலக்கு தான். இதுக்கு மேலே போகும்போது என்ன ஆயிரும், 104னா 3 இலக்கு மேலே பார்க்கக்கூடாது. என்ன கேட்குறாங்க, இன்னைக்கு தான் கேட்குறாங்க. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆப்ஷன் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வாய்ப்பாடு ஈஸியாக தெரிஞ்சுன்னா டேரெக்டாக நீ கண்டுபிடிச்சலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்புன்னு கேட்குறான். ஓகே பாருங்க, 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை அடிச்சுட்டே இருக்கும், எத்தனை நாளைக்கு, ஒரு நாள் கேட்குறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கடிகாரம் நீங்கள் எப்போ இருக்கும், 12 மணி வரைக்கும் அடிக்கும், அடுத்து திரும்ப எனக்கு என்ன ஆகும், 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, திரும்ப என்னது 12 மணி நேரம். ஏன்னா ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். ஸோ அந்த 24 மணி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 12 மணி நேரம், அடுத்து ஒரு 12 மணி நேரம், எனக்கு அடிக்கடி இப்படித்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும், அடுத்து அதே கூடுதலாக இங்கேயும் வரப்போகுது. இப்போ பாருங்கள், 1 to 12 இதோட கூடுதல் எனக்கு எவ்வளோ வரும், இங்கே நேரத்தாக கூட்டி போனாலும் சரி தான், எனக்கு இல்லை சார் ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, n×(n+1/2) அந்த ஃபார்முலா தெரியும் சார், அதை அப்ளை பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ண, என்னோட மதிப்பீங்களோ 12 × 13/2, 4×2 6×12, அப்போ 6×13 78. ஸோ ஓகே, அப்போ இங்கே 78னா இங்கே எனக்கு எவ்வளோ வரும், 78. அப்போ 6 நாளுக்கு 78, 6 நாளுக்கு 78, அப்போ 2 கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 156. ஓகேவா? ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? இது ஒரு நாள்னு கேட்டாலும் சரி, 12 மணி நேரம் கேட்டாலும் சரி, 1 வாரம் கேட்டாலும் சரி, நம்ம எப்படிலாம் பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கடிகாரம் அப்படின்னா 1 to 12 வரைக்கும் தான் இருக்கும், ஒரு நாளைக்கு அப்போ 24 மணி நேரம், அப்போ அது 2 முறை போட்டுக்கணும். அப்போ 1 to 12 வரைக்கும் 78, அடுத்த ஒரு 1 to 12 வரைக்கும் 78, மொத்தமாக கூட்டணி வரும், 156 சான்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட், இத்தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன, ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன. ஸோ அதாவது ஒற்றை எண்ணுக்கு அப்புறம் ஒற்றை எண்ணு தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 5 to 1, ஏன்னா 5 ஒற்றை எண், 1 ஒற்றை எண், அடுத்து 1, 4 கிடையாது. ஓகேவா? அப்போ 5, 1 இருக்கு, அடுத்து 4, 7 வராது, 7, 3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் 3, 9 எடுக்கலாம், அப்போ 3, 9, அடுத்து 8 வராது, 5, 5, 7, அடுத்து 3, 1, 1, 5, அடுத்து ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எத்தனை வருதுன்னு பாருங்கள்,
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்ட வந்து ஓகே கிட்டத்தட்ட மூணு நாளுக்கு மேலே உங்களுக்கு அதிகம் வருது. அப்போ ஆன்சருக்கு என்ன வரும், நாலுக்கு மேல், மோர் தென் ஃபோர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் அதே நான்குக்கு மேல், ஏன்னா ஒற்றை எண்ணை தொடர்ந்து ஒற்றை எண்ணை எத்தனை முறை எனக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஆறு முறை எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதை விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கின் கூட்டுத்தொகைக்கு சமம், எனில் செந்திலின் வீட்டு கதை விளக்கம் என்னது? ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணான்னா, ஸோ மொத்தம் 49 வீடு தானே, அப்போ முன்னாடி உள்ளதும் கூட்டுறாங்க, பின்னாடி உள்ளதும் கூட்டுறாங்க, இப்போ செந்திலோட வீடு நடுவில் இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் 1 முதல் 49, அப்ப செந்தில் வீடு 25 வீடு நடுவுல அப்படின்னு சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்க, நடுவுல அப்படின்னா கூடுதலுக்கும் முன்னாடி உள்ள கூடுதலுக்கும் பின்னாடி உள்ள கூடுதலுக்கும் உள்ள நடுவுல தான் சொல்றாங்க. ஓகேங்களா? முன்னாடி உள்ள கூடுதலும் பின்னாடி உள்ள கூடுதலும் சமமா இருக்கும், அதுக்கு நடுவுல தான் இருக்கு செந்தில் வீடு இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ப 25வது வீடு ஆகும் நினைச்சிருக்கூடாது, அது கிடையாது. ஓகேவா? இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஃபார்முலா படி போயிட்டு ஆன்சர் பண்ணா கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன்ல இருந்து போங்க. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஆன்சர் அது செந்திலோட வீட்டு கதவி எண். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், 35. அப்ப செந்திலோட வீட்டு வீடு நடந்தது 35. அப்ப முன்னாடி எத்தனை வீடு இருக்கும், 1 முதல் 34 வரைக்கும் இருக்கும், 1 முதல் 34 வரைக்கும். இதோட கூடுதல் எதுக்கு சமமா இருக்கும், செந்தில் வீட்டுக்கு அடுத்து 36 முதல் 49 வரைக்கும் உள்ள கூடுதலுக்கு சமமா இருக்கும். ஓகேவா? அப்ப செந்தில் வீட்டுக்கு முன்னாடி 34 வீடு, செந்தில் வீட்டுக்கு பின்னாடி 36 முதல் 49, இதோட கூடுதல் கண்டுபிடிப்போம். இப்போ 1 முதல் 30 தான் கூடுதல் வரும், 34 × 35/2. அப்போ 1 × 2 = 17 × 34. அப்போ 35 × 17 எவ்வளோ வரும் பாருங்க, 35 × 17 35 3, அடுத்து 21 24, அடுத்து 35 கூட்டினா 5 9, அடுத்து 5 எவ்வளோ வருது, 595. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இப்போ 36 to 49 கண்டுபிடிக்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 1 முதல் 49 கண்டுபிடிக்கணும், அடுத்து 1 to 35 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து எனக்கு 1 இருந்தால் தான் இந்த ஃபார்மெட் டேட்டா அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்கும். 1 முதல் 49 கண்டுபிடிக்கணும், அடுத்து -1 எனக்கு 36 தேவை, அப்போ என்ன பண்ணும், 35 வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிக்கணும். அப்போ 1 முதல் 35 வரைக்கும் உள்ள கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 to 49 எவ்வளோ வரும் பாருங்க, 1 to 49 பார்த்தீங்கன்னா 49 × 50/2. ஸோ 1 இங்கே 1×2 = 25. அப்போ 49 × 25 எவ்வளோ வரும், பெருக்கணும் அப்படின்னா 45 4, அடுத்து 20 24, அடுத்து 2வது பக்கம்னா 98. ஸோ 5 12 இங்கே 1 1625 மைனஸ் இங்கே ஒரு 35 வரைக்கும் கூட்டணும். ஓகேவா? எனக்கு 1 to 34 வரைக்கும் எவ்வளோ வரும், 595 வருது. ஓகேங்களா? இப்போ இதோட கூடுதல் எவ்வளோ, 1225 மைனஸ் 1 to 34 வரைக்கும் எவ்வளோ, 595, அதோட 35 சேர்க்குறாங்க, அப்போ 35 சேருங்க எவ்வளோ வரும், 630 வரும். எவ்வளோ வரும், 630 வரும். அப்போ 630 கழிங்க, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 595 இருக்குது. அப்போ இங்கிட்ட என்ன பண்ணும், 595 வரணும் பாருங்க, 595 வருதான்னு, 1225 630. ஸோ இப்போ 5 12 3 போச்சுன்னா 9 மீதி 1 11 6 போச்சுன்னா 5, ஸோ எவ்வளோ வருது, 595 வருது. அப்போ இங்கிட்ட 595 தான் இருக்குது, இந்த சைடு எனக்கு எவ்வளோ வருது, 595 வருது. அப்போ செந்திலி வீட்டுக்கு முன்னாடி உள்ள கதவுகளையும் கூடுதலும் செந்திலி வீட்டுக்கு பின்னாடி உள்ள கதவுகளும் கூடுதலும் சமமாக வருது. ஓகேங்களா? அப்போ செந்திலோட வீடு இங்கே தான் இருக்குது, 35வது வீட்டில் தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு முறை வந்துச்சு அப்படின்னா ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏ சொல்றேன் அப்படின்னா வே கொஸ்டின் கேட்கும் போது இதே நம்பர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சப்போஸ் வேற நம்பர் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் என்ன பண்ணும், நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம், பட் நீங்கள் என்ன பண்ணும், ஆப்ஷன்ல ஆன்சர் பண்ணுறப்பா கொஞ்சம் ஸ்பீட் ஆன்சர் பண்ணும். இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏலே வந்துச்சு, சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் வர மாதிரி தான், நீங்க இது முடிச்சுட்டு வரலன்னு தெரிஞ்சா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எவ்வளோ, 35. நெக்ஸ்ட், ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்க, முந்தைய ஆண்டு என்ன பண்றாரு, சேமித்த தொகையில பாதியை சேமிக்கிறார். அப்ப இங்க என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா,
பாதி பாதியா குறையும். அதாவது ரெண்டால வகுத்துக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் 500 சேமிச்சீங்கன்னா அடுத்த அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, 500 பாதி 250, அடுத்த வருஷம் 125, அடுத்த வருஷம் அதுலயும் பாதி. அப்ப இங்க என்ன ஆகுது, ரெண்டால வகுத்துட்டே போதுங்களா. அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா பெருக்கு தொடர், என்ன கான்செப்ட், பெருக்கு தொடர்ல இருக்கு ஓகேங்களா. அதாவது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் ஓகேவா, இந்த மாதிரி கான்செப்ட்ல போகுது ஓகே. அது பெருக்கு தொடர்னா கூட்டிக்கிட்டே போறாங்க, கழிச்சுக்கிட்டே போறாங்கன்னா கூட்டுத்தொடர், இல்ல பெருக்கிட்டே போறாங்க வகுத்துக்கிட்டே போறாங்கன்னா பெருக்கு தொடர். இங்க வந்து என்ன பார்த்து பாதி அப்படி என்ன பண்ணுவோம், ரெண்டால வகுத்துக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம் ஓகேவா. அப்ப என்னது பெருக்கு தொடர். இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் போட்டு எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ, இங்க ஆரோட மதிப்பு எனக்கு என்ன வரும், 1/2 தான் வரும் ஓகே. அப்போ 1/2னா 1 விட கம்மிங்களா, அப்ப என்ன வரும்னா ஏ 1 - r(n)/1 - r ஏசா 1 - r(n) போறோம்னா, ஏன்னா ஆரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியா இருக்கு, 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா r(n) - 1 போடுவேன், கீழே r - 1 போடும். இங்க 1 விட கம்மியா இருக்கனால 1 - r(n) நம்ம எழுதணும். அப்ப கூடுதல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 7875. ஏவோட மதிப்பு தெரியாது, 1 - r மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1/2 எவ்வளோ 6 ஆண்டுகள்னா 6 வகுத்தல் 1 - 1/2 ஓகே. இப்போ பாருங்க 7875 சீக்குவல் டு ஏ 1 - 1 6 பண்ணால் எத்தனை பண்ணாலும் 1 தான், 2 6 பண்ணால் எவ்வளோ, 2 × 6 எவ்வளோ, 64. அடுத்து 1 - 1/2 எவ்வளோ வரும், 4 × 2 1 போச்சுன்னா 1/2 தான் வரும், 1/2. சின்ன 1/2 என்ன பண்ணலாம், கீழே அப்படியே இங்கிட்டு பெருக்கல் பண்ணிடலாமா. அப்போ 7875 × 1/2 சீக்கிட்டு ஏ இன்ட்டு இங்கே எவ்வளோ வரும், 63/64 உங்களை இப்போ என்ன பண்ணுறா, அப்படியே அடிக்கலாம், 4 × 2 = 32 = 64 ஓகேங்களா. அடுத்து இந்த மேலே மேலே அடிக்கலாம், இப்போ கீழே கீழே அடித்தா அடுத்து மேலே மேலே அடிக்கலாம். இப்போ அடித்தா 21, ஏன்னா 2 - 6 = 3 அடுத்து இங்கே 2 - 3 அடித்தோம்னா 2 - 3 = 6 - 1 18 - 6 மீதி எதுவுமே இல்லை, 7 - 2 - 1 - 5 ஓகே. அடுத்து 21 டேட் அடிங்க, 21 - 21 = 26 - 1 - 5 52 வந்து பார்த்தோன்னா 42 ஓகே, 2 - 21 = 42 - 10 = 5 105 - 5 ஓகே. கீழே 30 வந்தால் பெருக்குமா, அப்போ 125 × 32 ஸோ நீங்கள் பெருக்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4000 வரும் ஓகேங்களா. அப்போ ஏவோட மதிப்பு எங்கே வரும், 4000 வரும். அப்போ முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளோ, 4000 ப்ளஸ் அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது வந்து ஃபார்முலா படி நீங்கள் போட்டீங்கன்னா இந்த கான்செப்டில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே. இல்லை அப்புறம் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் 3500னா அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும், 1900, அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி கண்டுபிடிச்சே போடணும். அப்போ 6 ஆண்டுகளை கூட்டி பாருங்கள், அப்போ 7875 வந்துச்சுன்னா கரெக்ட், இல்லைனா அடுத்த ஆப்ஷன் அப்போ 3700 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணும், இதுக்கு அடுத்தது கண்டுபிடிக்கணும், அடுத்து திரும்பி 4000 ஓகேவா. இதே மாதிரி கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும், இல்லை இன்னும் நீங்கள் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கணும்னா ஒரு நம்பர் வச்சு நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும், அதை பொறுத்து என்ன பண்ணாமல் மாற வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ஸோ பெருக்கு தொடரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. பெருக்கு தொடர் ஏன்னா பாதி பாதி ஆனாலே வகுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சம வாய்ப்பு சோதனையில் ஏ என்ற நிகழ்ச்சியில் P(a)(a)-17:15 மற்றும் N(s)=640 என்றவாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் N(a) என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, N(a) கேட்குறாங்க. ஸோ இப்போ N(a) எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ P(a) கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. P(a) கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N(a)/N(s). P(a) கண்டுபிடி ஃபார்முலா அது N(a)/N(s). இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, N(a) தான் கேட்குறாங்க. அப்போ என்னது P(a)-ம் N(s)-ம் பெருக்கினா போதுமா, P(a)-ம் N(s)-ம் பெருக்கினாலே போதும், என்ன கிடைச்சி நமக்கு N(a) கிடைச்சிது ஓகேவா. அப்போ இங்கே என்னது N(s) மதிப்பு 640 கொடுத்துட்டாங்க, ஆனால் P(a) மதிப்பு எனக்கு கொடுக்கல, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம், P(a) கண்டுபிடிக்கணும் ஓகே. P(a) ஓகே, இந்த இரண்டு விகிதங்கள் தான் என்னது 17:32 17:15. அப்போ P(a) P(a)-உடைய பங்கு எவ்வளோ, 17 ஓகே, மொத்த பங்கு எவ்வளோ, 32 அவ்வளோதான். அப்போ இதாப்போ P(a) மதிப்பு
ஓகேவா? ஸோ பிஎஃப்இ அப்படின்னா 17, அப்போ மொத்த பங்கு எவ்வளோ 32, அப்போ 17/32 தான் பிஎஃப்ஏ மதிப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ தூக்கி அப்ளை பண்ணுங்க. இப்போ பிஎஃப்ஏ மதிப்பு எவ்வளோ? 17/32 இன்ட்டு என்ஆஃப்எஸ் மதிப்பு எவ்வளோ? 640 சீக்வல் டு என்ஆஃப்இ. ஓகேங்களா? இப்போ அடிங்க. 1 32 2 32 64 பின்னாடி ஒரு 0, அடுத்து 17 × 20 17 × 2 34 0. ஸோ அப்போ என்ஆஃப்இ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 340. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ என்ன கான்செப்ட்னா, என்ஆஃப்ஏ கேட்குறாங்க. என்ஆஃப்ஏ அப்படின்னா என்ன டேரக்டா ஃபார்முலா இல்லை, பட் என்ன அது பிஎஃப்ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ஆஃப்ஏ வரும். அது பிஎஃப்ஏ சிக்வல் டு என்ஆஃப்ஏ டிவைட் பை என்ஆஃப்எஸ். ஸோ இது தெரியல அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுட்டு ஆகணும். ஓகேங்களா? இது வந்து கணங்கள் பேஸ் பண்ணி போகக்கூடிய கான்செப்ட். இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். பிஎஃப்ஏ சிக்வல் டு என்ஆஃப்ஏ டிவைட் பை என்ஆஃப்எஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக வேலையை 12 நாட்கள் முடிப்பார். இல்லை பி மட்டும் தனியாக வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகே, பாருங்க. ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? 4 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள்? 12 நாள். இப்போ பி மட்டும் எத்தனை முடிப்பார்? ஓகே, இது நார்மலான கொஸ்டின். ஓகே, இது 2 நம்பர் கொடுத்து என்ன பண்ணுவோம்? 4 × 12. ஸோ மேலே எப்பவுமே என்ன பண்ணுறோம்? 2 நம்பர் பிரிக்கிறோம். பி மட்டும் கிட்ட என்ன பண்ணுவோம்? அதை கழிச்சு போடுறோம். கழிச்சால் வரும் 8. ஓகேங்களா? அவ்வளோதானே. இப்போ அடி ஓ நாங்கள் நாங்கள் 2 நாங்கள் 8, 1 2 6 2 பண்ணு. அப்போ ஆன்சர் எங்கே எவ்வளோ? 6 நாட்கள். ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எக்ஸு ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ₹31,000 வழங்கப்படும் எனில் எக்ஸு ஒய் மற்றும் இசட் தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன? தொகை கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நாட்கள் கொடுத்துட்டு என்னால் இந்த ரூபாயை பிரிக்க முடியாது. அப்போ இந்த நாட்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நாட்கள் நாட்கள் எவ்வளோ இருக்கு? 4, 6, 10. ஓகே, எக்ஸு ஒய்யு இசட். ஓகேங்களா? இப்போ நாட்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். விகிதம் கண்டுபிடிக்கணும் எப்படி சார் விகிதம் கண்டுபிடிக்கணும்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 4, 6, 10 எல்சிஎம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 60 வரும். அப்போ அந்த 60 என்ன பண்ணால் ஒவ்வொரு நம்பரை வகுக்கும். 60/4, 60/6, 60/10. இப்போ அடிச்சுனா விகிதம் கிடைச்சிடும். ஓகே, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? மேலே தொகுதியில் போடணும். அப்போ 60/4 அப்படின்னா 15 = 60/6 = 10 = 60/10 = 6. அப்போ மொத்த விகிதம் எனக்குள்ள வருது 31. அப்போ 31 தான் 31,000. மொத்த பங்கு எவ்வளோ? 31. அப்போ 31 பங்கு தான் 31,000. அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ? 1,000. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 15. அப்போ 15 பங்குனா 15,000. 10 பங்குனா 10,000. 6 பங்குனா 6,000. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 15,000, 10,000, 6,000. ஆன்சர் எங்கே வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நம்ம நேற்று கூட இது மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தோன்னா 3,100 இதே 31 பங்கு வரும் 3,100. அப்போ 1 பங்கு 100. அப்போ 15 பங்கு 1,500. 10 பங்கு 1,000. 6 பங்கு 600 போட்டுரும். இங்கே எவ்வளோ சொன்னாங்க? 30,000 கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்போ மித்தப்படி ஒன்று ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இதே மாதிரி கான்செப்ட் நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பாத்திரத்தின் கன அளவு 1440 m³. அப்பாத்திரத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 m மற்றும் 8 m எனில் அதன் உயரம் காண்க. ஓகே, பாத்திரம் சொல்லிட்டாங்க, பட் பாத்திரம் வந்து எப்படின்னு தெரியாது. பட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீளம் அகலம் உயரம் சொல்றாங்க. நீளம் அகலம் உயர் எங்க வரும் பார்த்தீங்கன்னா? கனசவகத்தில் தான் வரும், வேற எங்கேயுமே வராது. எங்க வரும்? கனசவகம். அப்ப கனசவகத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா? L×B×H, நீளம் அகலம் உயரம். எனக்கு கன அளவு மதிப்பு எவ்வளோ? 1440. நீளம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 15. அகலம் மதிப்பு எவ்வளோ? 8. உயர மதிப்பு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம். இப்போ பாருங்க, 1 8 8 இங்கே அடிச்சா 1 8 8 மீதி 6, 64, 8 8 64 இங்கே பின்னாடி ஒரு 0 எவ்வளோ? 180. ஓகே, இப்போ 1 5 5 18 1 5 5 மீதி 3 30 2 5 30. ஓகே, அப்போ உயரத்தின் மதிப்பு எனக்கு வருது 12. சான்சது ஆப்ஷன் சி. ரொம்ப எளிமையானதுப்பா. ஸோ இங்கே வடிவமே கொடுக்காமல் இருந்தாலும் அவங்க கொடுக்கப்பட்ட தகவலை வச்சு நீளம் அகலம் உயரம் எங்கே வரும்னா? கனசவகத்தில் மட்டும்தான் வரும். அப்போ கனசவகத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க.
அதோட மதிப்பு எவ்வளோ 1440, நீளம் 15, அகலம் 18. அப்போ உயிரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ மேலே மேலே அப்படின்னா பண்ண ஈஸியாக நம்ம அடித்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டரில் மொத்த புறப்பரப்பை காண்க. ஸோ அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு என்ன சார், நம்ம வலைப்பரப்புனா தெரியும், அடிப்பரப்பு பாருங்க படிச்சுக்க மாட்டோம். ஸோ அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனாலும் சரி, கோளத்தின் அடிப்பரப்புனாலும் சரி, உருளையின் அடிப்பரப்புனாலும் சரி, பூமியின் அடிப்பரப்புனாலும் சரி, ஸோ என்ன பரப்புனா வட்டத்தின் பரப்பு தான் இது. அடிப்பரப்புங்கிறது வட்டத்தின் பரப்பு. அப்போ வட்டத்தின் பரப்பானது பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயர் மாதிரி பாருங்க 1386. ஓகே, என்ன கொஸ்டின், மொத்த பரப்பு, எதோட மொத்த பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. அப்போ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு பாருனது 3 பையார் ஸ்கொயர். ஓகே, அப்போ எனக்கு பையார் ஸ்கொயர் மாதிரி எவ்வளோ தெரியும், அப்போ 3 பையார் ஸ்கொயர் வரும், அப்போ 3 × பையார் ஸ்கொயர் மாதிரி போல 1386. இதை பெருக்கினாலே போதும் ஆன்சர் வந்துடும். இங்கே பெருக்குங்க, 3 × 18 மீதி 1, 24 × 1 = 25 மீதி 2 × 9 = 11 மீதி 1 = 4. ஸோ ஆன்சர் வரும் 4158 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா புரிஞ்சு. ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது பகடையின் முகையின் பகாயினாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது பகடையின் முகையின் பகாயினாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பகடை, அப்போ ஒரு பண்ணு என்னென்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6. அப்போ மொத்தம் நிகழ்வுக்கு எவ்வளோ, அப்போ நிகழ்தகவு அப்படினால ஃபார்முலா பெறப்பட்ட நிகழ்வு டிவைட் பை மொத்த நிகழ்வு. ஓகே, இப்போ மொத்த நிகழ்வுக்கு எவ்வளோ, 6. என்ன கேட்குறாங்க, பகாய் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. பகாய் எனக்கு என்ன வரும், 2 ஒரு பகையன், 3 ஒரு பகையன், 5 ஒரு பகையன். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 கிடைக்குது. அப்போ பெறப்பட்டது 3, மொத்தம் 6. அப்போ அடிச்சனங்க வரும் 1/2. ஓகேங்களா, சான்சனது 1/2. நெக்ஸ்ட்டு, ₹10,000 8% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? ஸோ அசல் எவ்வளோ 10,000, வட்டி விதானிக்கு எவ்வளோ 8%, எத்தனை ஆண்டு, 2 ஆண்டுகள். நம்ம முன்னாடியே சொன்னோம் 3 ஆண்டுகள் கொடுத்து வித்தியாசம் கேட்டாங்க, இப்போ என்ன கேட்குறாங்க 2 ஆண்டுகள். ஸோ அப்போ 2 ஆண்டுகள்னா வித்தியாசம் வந்து பார்த்தது CI − SAC = BR² / 100². ஓகே, அசல் மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ 10,000, வட்டி எவ்வளோ 8%, 8 × 8, 100² = 100 × 100. ஸோ 2 0 க்கு 2 0, இந்த 2 0 க்கு 2 0. ஸோ கீழே ஃபுல்லாக அடியாச்சு, மேல உள்ள பிறகு வரும் 64. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹48,000 2 ஆண்டுகள் 3 மாதம் கழித்திருக்கு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ₹55,560 இருந்ததெனில் வட்டி விதத்தை காண்க. ஓகே, அப்ப தனி வட்டி மூலம் மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சு சொல்றாங்க, அசல் சொல்றாங்க, அசல் எவ்வளவு 48,000, மொத்த தொகை எவ்வளோ 55,560. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், மொத்த தொகையில் இந்த அசல் கழிச்சா வட்டி மட்டும் கிடைக்குமா, அப்போ 55,560 48,000 வரும் 7,560. ஓகேங்களா, அப்போ அசல் 48,000, வட்டி எவ்வளோ 7,560. காலம் எனக்கு எவ்வளோ, 2 ஆண்டுகள் 3 மாதம், அப்படின்னா 2 ஆண்டுனா 24 மாதம், அப்போ 24 இங்கே ஒரு 3 கூட்டினா 27. அப்போ 27 மாதம் எப்படி எழுதணும், 27/12 எழுதணும். ஓகே, அப்போ 2 ஆண்டுகள் 3 மாதம் எப்படி எழுதணும், 27/12 தான் எழுதணும். ஓகேங்களா, ஓகே, வட்டி வீதம், ஓகே, ஃபார்முலா SAC = PNR/100. வட்டி எனக்கு எவ்வளோ 7,560, அசல் மதிப்பு எவ்வளோ 48,000 × சிக்கியல் 100 போடுங்க, காலம் எவ்வளோ 27/12 × வட்டி. ஓகே, படிக்கலாம், 2 0 க்கு 2 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0. அடுத்து 4 × 3 = 12, இங்கே 9 × 3 = 27. அடுத்து 1 × 4 = 2 × 8. அடுத்து 9 × 9 இங்கே அடித்தோம்னா 8 × 9 = 72 மீதி 3 = 36 = 4. அடுத்து 1 × 12 = 12 = 84. அப்போ வட்டி விதம் எவ்வளோ வரும், 7%. இங்கே ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா நீங்கள் வட்டி தனியாக கண்டுபிடிச்சிருவீங்க. காலம் மாதம் ஆண்டு கலந்துருந்தால் மொத்தம் என்ன பண்ணும், மாதங்களை மாற்றிட்டு அதையும் என்ன பண்ணும், ஆண்டுகளை மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஸோ மாதம் கொடுத்தா கீழே 12 போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு,
ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் ₹973 கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஸோ என்ன தனி வட்டி கேட்குறாங்க, எவ்வளோ வட்டி? 8%. எவ்வளோ அமௌண்ட்டு? 900. எத்தனை நாள்? 73 நாள். இது என்ன சொல்கிறாங்க, சாதாரண ஆண்டு. அப்போ சாதாரண ஆண்டு எவ்வளோ? ஒரு 365 நாள். அப்போ 73 நாள் எப்படி எழுதுன்னா 73/365 எழுதணும். எனக்கு சாதாரண ஆனால் 365 போகிறோம், லீப் வருஷம் 366 போடு, ஓகேங்களா? இப்போ 365, அப்போ 73/365 அப்ளை பண்ண அவ்வளோதான். அப்போ எஸ்ஐசி கொண்ட ஃபார்முலா PNR/100. ஓகே, அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 900 இன்ட்டு காலம் எவ்வளோ? 73/365 இன்ட்டு வட்டி எவ்வளோ? 8. ஓகே, பாடிங்க 2-0. அடுத்து 1/73 5/73 365. ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தனி வட்டி கொஸ்டின் அந்த நாட்கள் பேஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா 73 மடங்கில் தான் நாட்களே கொடுப்பாங்க. 73, 146, 219 இந்த மாதிரி நாட்கள் தான் கொடுப்பாங்க. பொதுவாக வந்து 10 நாள் 20 அப்படி கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் அடிபடுற மாதிரி நம்பர் ஆகும். 73 வந்தால் 73 மடங்கில் தான் மேக்ஸிமம் நாட்கள் வரும். அப்போ 73 அடிக்கும், 1/73 5/73 365. அடுத்து 5 வச்சு அங்கே அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், மேலே அப்படியே போயிருங்க. 9/8 72/5 இப்படி 1/5 மீதி 2 22ல 4 மீதி 2 அடிக்கும் போது 0 = 20 எவ்வளோ வரும்? 4. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 14.40. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அது ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். அப்போ தனி வட்டி எனக்கு எவ்வளோ? 14.40. நெக்ஸ்ட்டு, எனது மகிழுந்தில் 25 லிட்டர் பெட்ரோல் கொண்டு 150 கிலோமீட்டர் போக முடியும், எனில் 30 லிட்டர் பெட்ரோல் கொண்டு பயணிக்கப்படும் தூரம் என்ன? நான் 25 லிட்டருக்கு 150 கிலோமீட்டர் போகிறேன். அப்போ 30 லிட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் கூட தான் நான் போவேன். அப்போ லிட்டர் அதிகமாக அதிகமாக நான் போகக்கூடிய தூரமும் எனக்கு அதிகமாகும், லிட்டர் குறைஞ்சுன்னா நான் போகக்கூடிய தூரமும் குறையும், ஓகேவா? அப்போ இது என்ன மாறல்? நேர்மாறல். அப்போ 25 லிட்டருக்கு 150 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா 30 லிட்டருக்கு எவ்வளோ போவீங்க? அதிகமாக தான் போவீங்க. அப்போ இந்த மதிப்பை திருப்பி போடுங்க, 30/25 × 150. இப்போ அடிங்க 1/65 = 6/25 = 150. அப்போ 30 × 6 எவ்வளோ வரும்? 180 கிலோமீட்டர். சான்ஸ் அது 180 கிலோமீட்டர், அவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 15/25 = x/5 = 18 எனில் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வைத்து எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டை வச்சு ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? சரி, இப்போ 15/25 = x/5. இப்போ நமக்கு தேவை என்னது? எக்ஸ் தான் தேவை. இப்போ கீழே உள்ள கீழே அடிக்கலாமா? 1/5 = 5 / 25 1/5 3/5. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3. எக்ஸ்ட்ரா மதிப்பு என்னது? 3. இங்கே 3 அப்ளை பண்ணிக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? 3/5 = 18/Y வந்துடும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிப்போமா? 1, 3, 3, 6, 3, 18. ஸோ இந்த ஒய் மேலே போயிடும், இந்த 5 இங்கிட்டு போயிடும். அப்போ ஒய் 5, 6 பிறகுனா 30. அப்போ உயர் மதிப்பு எவ்வளோ? 30. ஓகே, அப்போ எக்ஸ் மதிப்பு 3, ஒய் மதிப்பு எவ்வளோ? 30. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா கீழே உள்ளதெல்லாம் சமமாக இருக்கும், மேலே உள்ளதெல்லாம் சமமாக இருக்கும், ஓகேவா? இந்த 25 எப்படி வரும்? 5/5 = 25 15/5 = 15 இங்கே அதே மாதிரி பார்ப்பீங்க, கம்பேர் பண்ணுங்க. நீங்களே ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ யோசிச்சுட்டே இருக்கிறது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதை எடுத்து எக்ஸ் கண்டுபிடிங்க, எக்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸ் மதிப்பு அப்ளை பண்ணிட்டு ஒய்யையும் கண்டுபிடிச்சிருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் 5x - 10 5x²-20 ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், பிரிப்போம். ஃபஸ்ட்டு 5x - 10 எது பொதுவாக இருக்குது? 5 பொதுவாக இருக்கா? அப்போ 5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ். இந்த 10 5 போச்சுன்னா 2. அப்போ x - 2 5x - 2. அடுத்து 5x²-20 இங்கே என்ன பொதுவாக இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 வெளியே எடுத்துமா, உள்ளே என்ன இருக்கும்? x². அப்போ 20 5 அடித்தால் வரும் -4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். x²-4 x²-2 எழுதலாமா? இதை பிரிச்சோம்னா 5 x+2 x-2 x+2 x-2 என்ன கேட்குறாங்க? மீ போமா. மீ போமானது அனைத்துமே எழுதணும், அடுக்கு பெருசாக இருக்கும், ஓகேவா? அப்போ இங்கே 5x - 2 இங்கே என்ன வந்திருக்கு? 5x+2 x-2
அப்போ ஐந்துங்கிறது காமனா, அப்போ ஐந்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் பிளஸ் டூ, அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் டூ, இங்கே எக்ஸ் மைனஸ் டூ, அப்போ ஏதாவது ஒன்று எல்லாம் போதும் எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ ஆன்சர்னாது ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, மேக்ஸிமம் சம்மில் மேக்ஸில் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் மேக்ஸிமம் இருக்கும். 25 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 40% பார்த்தீங்கன்னா எது ஆன்சர் ஆகும் ஆப்ஷன் ஏ. அதை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வரும் பி, அதுதான் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இவற்றின் மீ போமா காண்க. ஸோ கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் எழுதலாமா, இதை சுருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் அடுக்கல பாதியாக அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இங்கே என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ என்ன பண்ணும் பிரிக்கணும், பெருக்குனா ஒன்று வரணும், அதே மாதிரி கூட்டினா மைனஸ் இரண்டு வரணும். எப்படி பிரிக்கலாம், மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பிரிக்கணும் பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டா மைனஸ் ரெண்டு, அப்போ என்ன ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இங்கே நான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இதே என்ன பண்ணலாம் பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ஒன். ஓகேங்களா, அப்போ இது தனியாக பிரித்தாச்சுன்னா இது அப்படியே இருக்கும், அப்போ இது ஃபுல்லாக ஒரு டேம். அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணும் அனைத்தையும் எழுதணும் அடுக்கு பேசுகிறாங்களா. ஓகே, அப்போ ஃபஸ்ட் இது என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன் அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் எது பெருசு இதுதான் பெருசு. அப்போ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் எது கரெக்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஒன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் மட்டும்தான் வருது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அடுக்க கம்பேர் பண்ணுறதுனால சில இடத்துல என்ன பண்ணால் நீங்கள் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 11 0.121 மற்றும் 0.1331 இவற்றின் மீ போவா காண்க. என்ன கேட்குறாங்க மீ போவா கண்டு சொல்கிறாங்க, என்ன நம்பர் 11 இருக்குது 121 0.1331. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்ஸில் வந்துருக்கு, பாயிண்ட்ஸில் வந்து அப்படின்னா நம்ம வகுக்கும் போது கொஞ்சம் சிரமம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் முழு நம்பரை மாற்றுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு முழு நம்பரை மாற்றிட்டு கடைசி என்ன பண்ணலாம் வர ஆன்சர் திரும்ப அதே நம்பரை வகுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 4 நம்பர் இருக்கலாம், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் அப்போ இது என்ன அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நம்பரை முழு நம்பர் ஆக்கணும். ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கா, அப்போ 40 வர மாதிரி ஒரு நம்பர், அப்போ 40 போட்டு ஒன்றாட ஒன்று போடுங்க. ஓகே, இப்போ எவ்வளோ வரும் 10,000 பெருக்க போகிறீங்க, நீங்கள் 10,000 பெருக்கினா அது என்னாக முழு நம்பராக மாறும். ஓகே, இதை 11,000 10,000 பெருக்குமா, இப்போ 11 40 அடுத்து 100 0.121 121 10 இங்கே 1331. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் 11 வகுக்கலாம், வகுத்து அப்படின்னா ஒரு 11 11 மீதி 40 அடுத்து இங்கே 11 11 121 10 இங்கே ஒரு 11 11 மீதி 2 23 2 1 இதுக்கப்புறம் நான் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் 11 போடுவேன், அப்போ மீ போவேன் எனக்கு என்னது 11 தான். பட் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் 10,000 பெருக்கங்களா, திரும்ப என்ன பண்ணும் 10,000 வகுத்துடணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணும் 40 இருக்கா, 40 வடிச்சுன்னா 4 நம்படி பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதான்ப்பா 40 அடித்தா 4 பாயிண்ட் வைக்கணும் என்று 2 நம்பர் இருக்குது. அப்போ முன்னாடி 2 0 போட்டால் 4 நம்பர் ஆயிடுச்சு, இப்போ பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் அது 0.0011. ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ மற்றும் 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்பு கோவிலில் மீ போவா காண்க. ஸோ எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்குது, சாதாரணமாக காரணிப்படுத்துன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆரம்பிக்கும், பட் இங்கே எது ஆரம்பிக்குது எக்ஸ் க்யூப்ல ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸ் க்யூப்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுன்னு பார்க்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணா எது பெருசோ அது உள்ளே போட்டுக்கணும், எது சிறுசோ அதை வெளியே போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ எது பெருசுக்கு இங்கே வெறும் எக்ஸ் க்யூப் இங்கே 2x³, இப்போ எது பெருசு அப்போ இதுதான் பெருசு, அப்போ இதை உள்ளே போடு. அப்போ 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3. ஸோ வெளியே என்ன பண்ணலாம் எக்ஸ் க்யூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த 2x³ கேன்சல் பண்ற மாதிரி இந்த x³ பெருக்கணும். ஓகேவா? அப்ப x³ எதை பெருக்கினா 2x³ பார்க்கணும். எதை பெருக்கினா வரும், இரண்டை பெருக்கினா போதுமா? இரண்டை பெருக்கினா போது நமக்கு என்ன வரும், x³ ரெண்டே பெருக்கினா ரெண்டு x³ வந்துருமா? அப்ப இப்படி பெருக்கிங்க. அப்புறம் x³ ரெண்டு பெருக்கினா வரும் 2x³. அடுத்து ரெண்டை வச்சு இங்க x² பண்ணா 2x². அடுத்து ரெண்டை வச்சு -x பண்ணா -2x. ரெண்டை வச்சு ரெண்டையும் இருக்குண்ணா பிளஸ் நா. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போனா குறியீட மாற்றி கேன்சல் பண்ணலாம். இப்போ மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் அப்போ இங்கே கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே -5 இங்கே மைனஸ் அப்படின்னா -7x². அடுத்து இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் அப்போ +7x. அடுத்து இங்கே -3 இங்கே -4 அப்போ -7. ஓகேவா? இங்கே 7ங்கிறது காமனாக்கு, அப்போ 7 வெளியே எடுங்க. ஓகேவா? என்ன 7 எடுக்கணும், -7 எடுக்கணும். ஓகேவா? ஏன் -7 எடுக்க சொல்றீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கூட எனக்கு பிளஸ்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், அப்போ -7 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், x². அடுத்து இங்கே -7 வெளியே எடுத்தோம்னா -x. இங்கே -7 வெளியே எடுத்தோம்னா +1. ஓகேங்களா? அப்போ x² -x +1 வரும். ஓகேவா? எனக்கு இது என்ன பண்ண பார்த்தா மீதி எனக்கு 0 வரும். எனக்கு மீதி 0 வரைக்கும் என்ன பண்ணணும்னு வகுப்படணும். ஓகே, இப்போ என்ன பண்ணால் x² -x +1. இப்போ இதை வெளியே வச்சுக்கோங்க, x² -x +1. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த வகுத்தி வச்சா நம்ம வகுத்தோம், அப்போ அதை தூக்கி உள்ள கொண்டு வந்துடுவேன். அப்போ x³ பிளஸ் x² -x +2. ஓகேங்களா? இப்போ பாருங்க, x² எதை பிறகு x³ வரும், x பிறகுனா வருமா? அப்போ x² பிறகுனா x³, அடுத்து x -x -x², அடுத்து x +1, இப்போ எவ்வளோ x. ஓகே, இப்போ என்ன வரும், குறியீடை மாற்றுங்க. இப்போ x³ கேன்சலு, அப்போ இங்கே 2x², அடுத்து இங்கே -2x, இங்கே +2. ஓகேவா? இந்த முன்னாடி நம்பர் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், திரும்படியும். ஓகே, இப்போ என்ன பண்ணும், x² எதை பிறகுனா 2x² வரும்பாங்க, எதை பிறகுனா வரும், 2 பிறகுனா வரும். ஓகேவா? இப்போ +2, அப்போ 2x², அடுத்து இங்கே பிறகுனா -2x, அடுத்து இங்கே பிறகுனா +2. ஓகே, இப்போ என்ன பண்ணும், குறியீடை மாற்றணும். மாத்திரம் இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் பண்ணி 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 0 வர வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்போ எதை பெரு வச்சு வகுக்கும்போது 0 வருதோ அத்தனை பார்க்கணும். எதை வச்சு வகுக்கும்போது 0 வந்துச்சு, x² -x +1. இதை வகுக்க வச்சும் போது என்னது, எனக்கு 0 வந்துச்சு. அப்போ இதுதான் எனக்கு மீ போக மதிப்பு எவ்வளோ, x² -x +1. ஆன்சர் என்னது, ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாதுப்பா, மீ போனது வகுத்தி. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுதான் சின்ன நம்பராக இருந்துச்சு, இதை வச்சு என்ன பண்ண வகுத்து பார்த்தோம், எனக்கு 0 வரலை. அப்போ என்ன பண்ணுறோம், அதில் உள்ளதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ண வகுத்தோம். ஓகே, இதை வச்சு என்ன வகுத்தோம், அப்போ இதை வச்சு வகுமே 0 வந்துருச்சு. அப்போ எதை வச்சு வகுமே 0 வருதோ எனக்கு அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் சார் இந்த கொஸ்டின் இவ்வளோ டீப்பாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை இப்படி தான் போட்டாகணும், வழியே கிடையாது. ஓகேங்களா? சப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க போதில்ல, சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஆன்சர் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆன்சர்னா x² -x +1. நெக்ஸ்ட்டு, சதவீதத்தில் மாற்றுக, 2 லிட்டரில் 200 மில்லியன் எவ்வளோ வரும், 2 லிட்டரில் 200 மில்லியன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண, 2 லிட்டர் எவ்வளோ வரும், 2000 மில்லி. 2 லிட்டர்னா 2000 மில்லி, 1 லிட்டர்னா 1000 மில்லி, 2 லிட்டர்னா 2000 மில்லி. அப்போ 2000 மில்லியில் 200 மில்லி எவ்வளோ, இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும்னா அளவுகள் ஒரே மாதிரி வரணும். ஓகே, அப்போ 2000ங்கிறது மொத்த மதிப்பு, 200ங்கிறது கேட்கப்பட்டது, இன்ட்டு சதவீதம்னா 100 பெருக்கணும். ஓகேங்களா? 2 லிட்டரில் 200 மில்லி, அப்போ 2 லிட்டர்னா 2000, மேலே 200 படியும். 2 0க்கு 2 0, 1 2 12 20, 1 0க்கு 1 0, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 10 தான் இருக்கும். பான்சோலோ 10%. சான்ஸ்னது ஆப்ஷன் அவ்வளோதான். அப்போ 2 லிட்டரில் 200 மில்லி என்பது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 10%. நெக்ஸ்ட்டு, x/r = r/5 எனில் x² + y² / x² - y² மதிப்பு காண்க. ஸோ அப்போ x மதிப்பு எவ்வளோ 6, y மதிப்பு எவ்வளோ 5, இது அப்படிங்க அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான். அப்போ x² + y² x² - y². ஓகே, x மதிப்பு எவ்வளோ 6, அப்போ 6² y மதிப்பு எவ்வளோ 5² அடுத்து 6² - 5² இப்போ 6² எவ்வளோ 36, 5² 25, இங்கே அதே மாதிரி 36 - 25. ஸோ ரெண்டையும் கூட்டின எவ்வளோ வரும், 50, 61, ரெண்டையும் கழிச்சு அப்படின்னா 11. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் 61/11 ஆப்ஷன் சி.
ஓகேங்களா. டேரக்டா இங்க என்ன பண்றோம், அப்ளை பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே, இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாத்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணிருக்கேன். நன்றி.